Friends, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா again ஒரு product review தான் பார்க்க போறோம். So, இன்னைக்கு என்ன productனா Health and Beauty Aztec Secret Indian Healing Clay பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா world's most powerful facial. Yes. Facial பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் and deep pore cleansing. நம்ம skin poresல உள்ள டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாகவே போய் கிளீன் பண்ணும் அண்ட் 100% நேச்சுரல் கால்சியம் பென்டோனேட் கிளீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான ப்ராடக்ட், இதோட யூஸ் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹீலிங் கிளே அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். ஹீலிங் கிளேனா இதில் வேறு எதுவும் இல்லை, இதில் வெல்கானிக் ஆஷ் இருக்குது, அதாவது எரிமலையோட சாம்பல் தான் இதில் இருக்குது. ஸோ இதோட ஆரிஜின் பார்த்திங்க அப்படின்னா டெத் வேலி ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ அங்கே இருக்கிற ஒரு எரிமலையிலேருந்து வரக்கூடிய சாம்பிளை தான் அவங்க 6 மந்த்ஸ் வந்து சன்ட்ரை பண்ணி எடுத்து நமக்கு இந்த ப்ராடக்டை வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீல் யோர் ஃபேஸ் பல்சேட், அதாவது இந்த உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ள உங்கள் ஸ்கின் வந்து துடிக்கிறத பார்க்கலாம், உங்களால் துடிக்கிறத ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை ஒரு ஃபேஷியல் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆக்னி, யார் யாருக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெவியாக இருக்குதோ அவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபுட் சோக், நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணும்போது கூட இதை உங்களுக்கு ஒரு ஃபுட் பேக்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீ பேக்ஸ், நம்மளுடைய கை கால்கள் வந்து நம்மளோட நீஸ் பகுதியில் வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், இந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக கூட நம்ம வந்து இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இன்செக்ட் பைட், ஏதாவது பூச்சிக்கடி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தென் ஹவு டு யூஸ், இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இந்த கிளே பவுடர் எடுத்தீங்கன்னா சேம் 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பிராண்டிலே வந்துட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர். இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த கிளே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பவுல் வந்து ஒரு கண்ணாடி பவுல் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கார்பிங்கான் இந்த மாதிரி பவுல் தான் யூஸ் பண்ணணும். மெட்டாலிக் பவுல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கிளேயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் பவுலோட கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு இது சுத்தமாக ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. இது அவங்க வந்து தெளிவாக இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். அதாவது உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா கூட இவ்வளோ போதும். ஆக்சுவலி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாட்டர் இல்லைன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் இந்த பேக் ஒரு 5 to 10 மினிட்ஸ் போட்டாலே போதும், அதுக்கு மேலே போட வேணாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப நார்மல் ஸ்கின் அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ இது போட்டு ஒரு 2 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஒரு டைட்டன் கொடுத்த மாதிரி, ஒரு புல்லிங் எஃபெக்ட், ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பல்சேட்டிவ் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஸ்கின் துடிக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 5 to 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நீங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நார்மலாக க்ளீன் பண்ணாலே போதும். பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ரெட்னஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த ரெட்னஸ் டிஸப்பியர் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் போர்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்டை வந்து இது டப் க்ளீன் பண்ணுது. அண்ட் இதோடைய 1 சிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இது நார்மலாக உங்களுக்கு ரொம்ப ஆக்னி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 time a week யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 2x a week வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கேர்ள்ஸ்னு இல்லை, பாய்ஸ் கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இதோட இன்க்ரீடியன்ஸ். இது மற்ற ப்ராடக்ட் மாதிரி இல்லாமல் இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, 100% நேச்சுரல் கால்சியம் பென்டோனேட் க்ரீன் கிளே, அது மட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நெட் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 454 கிராம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1440 rupees. அண்ட் இதோட எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க 2021 to 2024 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி இது நான் வாங்கும்போது இதை நான் நைக்காவில் வாங்கினேன், அப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ 1152 rupees நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இது இந்த அமௌண்ட்க்கு இது ஒர்த்தபிளான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒர்த்தியான ஒரு விஷயமும் கூட. ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு 1 year 2 years கூட இந்த பேக் உங்களுக்கு வரும். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 months பிஃபோர் தான் இதை வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக எதுவுமே தெரியலை எனக்கு ஸ்கின்ல. டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கல, என்ன இந்த மாதிரி ஏமாந்துட்டோமோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுது. அண்ட் ஆனால் சேம் டைம் எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க மாதிரியே அந்த பல்சிட்டிவ், அந்த டைட்டனிங் எல்லாம், அந்த புல்லிங் எஃபெக்ட் எல்லாமே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நான் இதை வாங்கின டைம் வந்து எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. தென் ஆஃப்டர் செகண்ட் சிட்டிங்லேருந்து எனக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்னி ப்ராப்ளம் டோட்டலாக கிளியர் பண்ணிச்சு. இப்போ எனக்கு சுத்தமாக ஆக்னிங்கிற ஒரு டென்ஷன், அந்த ப்ராப்ளமே எனக்கு சுத்தமாக இல்லை. இப்போ இது வந்து என்னோடய ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவுமே இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இதோட டூப்ளிகேட் பாக்ஸஸும் இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு கவனமாக பார்த்து வாங்குங்க. அண்ட் இது நைக்காலே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.